மூன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நாள் சிறப்பு நாளில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லலாம், ஒரு சிறந்த நாடக நடிகர், ஒரு பன்முக திறமை கொண்ட, ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு நடிகர் மைம் கோபி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கும். பொங்கல் நீங்கள் எப்படி நான் செலிப்ரேட் பண்ணுவீங்க? பொங்கல் ரொம்ப சிறப்பாக தான் நம்ம பண்ணிக்க தம்பியா. நாங்கள் எப்போதுமே ஜாலியாக பண்ணுவோம், ரொம்ப ஜாலியாக. இப்போ சுழிய மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் பொங்கலோட ஜாலியாக செலிப்ரேட். அதான் நான் தெரியும், கிராமத்தில் ஒரு வகையாக கொண்டாடுவோம், பட் இங்கே நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க அந்த குலீக்ஸ் கூட, அதனால தான் கேட்டேன் உங்களோட பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி. ஆமாம், நான் சிட்டியில் இருந்த பையன் தம்பியா, நான் கிராமத்தில் பிறக்கலைங்க. நான் பிறந்தது எல்லாமே சென்னை, அதுதான் தெரியும். அதனால அந்த வாய்ப்பு எல்லாம் போச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, என் மக்கள் நிறைய மக்கள் வந்து கிராமத்தில் இருக்காங்க, லீவுக்கு அங்கே போவோம். அங்கே போகிறதுனால நிறைய விஷயங்களில் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம், புதுமையாக இருக்கும், ரொம்ப புதுமையாக இருக்கும். சிட்டியில் வாழ்ந்த மக்கள் எல்லாருக்குமே கிராமம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? சிட்டியோட வாழ்க்கை சிட்டியில் இருக்கிற மக்கள் தான் தெரியும், கிராமத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப நிபந்தி, ஒரு சத்தமே இருக்காது பெருசாக, ஆர்ப்பாட்டம் பெரிய இருக்காது, ஆனால் அழகாக இருக்கும். இங்கே ஆர்ப்பாட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அழகு என்பது கம்மியாக இருக்கும். இயற்கை ஒட்டி வாழ்ந்துருக்க மாட்டோம், அவங்க இயற்கை ஒட்டி வாழ்ந்துருப்பாங்க. நம்ம மிஷின் மாதிரி வாழ்ந்துருக்கோம் இந்த வாழ்க்கையை. எவ்ரிடே காலையில் எழுந்தோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அங்கே அப்படி இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 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 உழவர் திருநாளே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே. அதனால் நாங்களாம் வில்லேஜுக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி. ஓ சூப்பர் சூப்பர். உங்களை பார்த்தோன்னே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். இந்த மைம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட கெரியராக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அது எப்படி? வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாதுங்க, அதான் வேறு ஒன்றும் தெரியல. எனக்கு என்னென்னா, ஒரு 30 நாள் வேலை பார்த்து 31 நாள் சம்பளம் வாங்குறோம்ல, அந்த வேலை எனக்கு பிடிக்கே பிடிக்காதுங்க எப்போதுமே. ஏன் அப்படின்னா, நம்ம மூளை அடமானம் வைக்கிறோம் முதல்ல. 31வது நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், எப்போ சம்பளம் போடுவாங்க அப்படின்னு. பயம் பயம் ஒரு மனிதரை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பயம் தவிர்த்தாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நாளைக்கு உயிரிழப்பான நம்பிக்கை, அடுத்த வருஷம் பெரியாளர் இருப்பேன் நம்பிக்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அந்த நம்பிக்கையே என் கலை கற்றுக் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக தியேட்டர் பண்ணுற மக்கள் எல்லாருக்குமே அது இருக்கும் எப்போதுங்க, எந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ளேயே இருக்க மாட்டேறாங்க. ஜாலியாக ஷோ பண்ணுவோம், ஷோ பண்ணிச்ச பிறகு அங்கே கைத்தட்டுகளில் மட்டுமே எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் எப்போதுமே. அந்த பாராட்டுகள் சமயம் பண்ணிங்க சார் அப்படி சொல்கிறேன், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுதான் அடுத்த காலக்கட்டத்தில் நம்ம சந்தோஷங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் இருக்கோ, காலம் தள்ளி போயிட்டு இருக்கும், இந்த மரணத்தாவோட தேதி தள்ளி போயிட்டே இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஒரு வாட்டி சிரிக்கும் போதும் நம்மளோட ஆயுள் காலம் நீடிக்கும் அப்படிவாங்க. பாராட்டும் போது கிடைக்கும் நிறைய விஷயங்கள், சூப்பராக இருக்கீங்க தம்பியா, நல்லா இருக்கீங்க, நல்லா போகுது, சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லவே அந்த சின்ன பாராட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே போகணும் எல்லாருமே. ஸோ அந்த கலை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால் மைம் வந்து எங்களுக்கு வாழ வச்சது, முதல்ல எங்களுக்கு போஜனம் போட்டு வளர்க்குது, இன்னி வரைக்கும் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறது காரணமே மைம் தான். நிறைய உங்கள் மைமோட ஆக்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் வைலன்ஸே இல்லாமல் சொல்லக்கூடியது வந்து ஒரு மைம் மூலியமாக தான். ஸோ அதை நீங்கள் ட்ரெயினும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பார்க்குற இடத்துலலாம் கேட்டால் மைம் கோபியன்னா தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பசங்க. ஸோ அது அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் எப்படி உங்களுக்கு? தம்பி மைம் வந்து இந்தியாவில் வந்து பெரிய அளவில் இல்லைங்க. ஆமாம், விஷயமே அதான் காரணம். நீங்கள் அப்ராடில் எங்கே போனாலும் மைம் வந்து பெரிய டூலாக இருக்கும். இப்போது ஒரு ஒரு காஸ்டிங் வச்சுருக்கீங்க, ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தீங்கன்னா காஸ்டிங் டீமில் வந்து பண்ணுறதுக்கு ஒரு மைம் ஆர்டிஸ்ட் ஒருத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பாடி லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த 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 டீமோட இருப்பாங்க. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் அது. ஆக்சுவலாக நம்ம தான் வந்து அதை தள்ளி வச்சுட்டோம், இப்போ தான் அது கொஞ்சம் ஹை ஓப்பன் ஆகிருக்கு எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்திருக்கு மைம்னா என்னென்னு. முதல்ல மைம்னா யாருமே தெரியாது, ஓ பேசாமல் இருப்பீங்க அப்படி தானே, முகத்தில் மாஸ்க் போட்டிருப்பீங்களே அதானே மைமு அப்படின்வாங்க. மாஸ்க்குன்றதே முகத்தில் வராது, முகத்திலலாம் அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பீங்களே, நீங்கள் தானே அது அப்படின்வாங்க. அதை தாண்டி இப்போ தான் மைமுக்கு மைம்னா என்னென்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கான முன்னோட்டங்களை நான் கிடையாதுங்க, என்னோடய முன்னோர்கள் தான். அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, நான் வந்து நேரம் கரெக்டாக அமைஞ்சிருக்காது. அதனால் என் மக்களுக்கு எல்லாருக்கும் மைம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா பிறக்கும் போது எது எடுத்துகிட்டு வரலைங்க, இறக்கும் போது எது எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு சின்ன கதையே இருக்குங்க. இந்த உலகத்தில் இருக்க நெப்போலியன் ஒரு பெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நெப்போலியன் பற்றி. அவர் வந்து கடைசியாக சாகும்போது என் கையை வெளியே வச்சுட்டு என்னை புதைங்க அப்படின்னாரு. சவத்தில் கொண்டு போச அப்படின்னு கொண்டு போக சொன்னாங்க. என்ன காரணம்னு, இந்த உலகத்தில் எல்லா தேசத்தையும் பிடிச்சவர் அவர். ஒரு ஒரு காலகட்டத்தில் அவர் மாதிரி உயிரினம் கிடையாது, அவர் பிடிக்காத தேசமும் கிடையாது. ஆனால் சாகும்போது ஒன்றுமே கொண்டு போகல அப்படின்னு தான். நான் சாகும்போதும் எதையும் கொண்டு போகிறது கிடையாது, இருக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்தா போகணும். அப்போ கொடுக்குற மக்கள் எல்லாருமே சிறந்த மக்களாக இருக்கணும் எனக்கு அது. அப்போ என் தம்பிமார்கள் எல்லாருமே, நான் தேர்ந்தெடுக்கிற தம்பிமார்கள் எல்லாருமே சிறந்த மக்கள். சினிமாவில் ஜெயிக்கணும் வர மக்கள், கலையை கற்றுக்கணும் வர மக்கள், சமுதாய நோக்கத்தில் இருக்கிற ஒரு மக்கள் தான் என் கூட எப்போதுமே இருப்பாங்க. ஸோ இவங்க இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ரொம்ப ஈஸி எனக்கு. யாருக்குமே கற்றுக்கலாம் அவங்க கொடுக்க முடியாதுங்க, அது இன்பில்டாக இருக்கும், அவனோட இன்ட்ரெஸ்ட் தான் அது மேலே கொண்டு வரும். அப்படி தான் அந்த மைமை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி கடவுள் கிருபையில் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட ரொம்ப நிறைய பேர் கற்றுக் கொடுக்கும். எனக்கு சினிமாவில் இருக்க நிறைய பேர் ஆக்டிங் கிளாஸ்க்காக உள்ள வர மக்கள் எல்லாருக்குமே இந்த மைம் ஒரு பெரிய டுவலாகும். இந்த உலகத்தின் முதல் மொழியே மைம் தாங்கய்யா. ஏன் அப்படின்னா, பேசி கம்மியாக பண்ணிடலாம், பேசாமல் கம்மியாக படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எக்ஸ்பிரஷன் பிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் அதுக்கு எந்த மொழியோட ஒட்ட வச்சுக்கலாம். சிரிப்பும் அழுகியும் காமன் இந்த உலகத்தில். நீங்கள் எந்த ஊருக்குள்ளே போனாலும் அது ரெண்டுமே தெரியும் நமக்கு.
அவங்க முடியல சிரிச்சு காட்டுவாங்க, அழுது காட்டுவாங்க, நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும். மற்ற பாவங்களை புரியது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாஸ்க் ஒர்க் பண்ணி வச்சுட்டாலே போதும். அப்போ இந்த மைமுக்கு வந்து என்லார்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த என்லார்ஜ்மெண்ட் நடிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியான சினிமாக்கு அப்படின்னா. அதனால மைமுக்கு அதை சொல்ல சினிமாக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது ஒரு வழி, சூப்பர் படிக்க. தியேட்டரில் நிறைய தியேட்டர் இருக்குங்க, அதில் ஒரு தியேட்டர் இது மைம். இந்த கற்றுக்கிறது நிறைய இருக்குது. எப்போ நீ நான் பெருசாக கற்றுக்கிட்டேன் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, இன்னும் கற்றுக்க நிறைய இருக்குது. நான் கற்றுக்கிட்டே இருப்பேன், காலம் முடிய வரைக்கும் கற்றுட்டே இருக்கணும், அவ்வளோ இருக்குது அதில். அதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இமேஜினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இமேஜின் பண்ணி ஈஸியாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிடலாம். இமேஜின் பண்ணணும். ஆக்சுவலாக சினிமாக்கு இமேஜினேஷன் ரொம்ப முக்கியம். கேமராமேன் அடிக்க சொல்ல நான் இமேஜின் பண்ணியிருப்பேன், ஒரு ஹீரோ கிட்ட பேசுகிறேன் அப்படி பேசுவோம், இல்லை ஒரு வில்லன் கிட்ட பேசுகிறேன் அப்படி பேசியிருப்போம், ஒரு ஹீரோயின் கிட்ட பேச அப்படி பேசியிருப்போம், குழந்தைகிட்ட பேசுகிறேன். என் லுக்கு வயசு எல்லாம் மாறி இருக்கும். அது காரணம் என்னென்னா அந்த டீட்டெயில் இருக்கிறது ரொம்ப அழகாக எடுக்கணும். அதுக்கு மைம் ரொம்ப ஒத்துவோம், அழகாக இருக்கும். இந்த மைம்லேருந்து நடிகராக எப்படி அந்த கன்வெர்ட் ஆனது? அது என்னங்க இன்பில்டாகவே எங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. சினிமாவில் பெரிய பட்டிருக்கு. நாங்கள்லாம் ரஜினி சாரை வியந்து பார்த்துருக்கோம், கமல் சாரை வியந்து பார்த்துருக்கோம், சிவாஜி சாரை வியந்து பார்த்துருக்கோம், கமல் சாரை நாங்களாம் கமல் சார் படத்துக்கெல்லாம் வந்து பார்க்க சொல்லுவோம், ஐயோ எப்படி அப்படி நடிக்கிறாங்க கேட்டிருக்கோம். ரஜினி சார் ஒரு பாட்டுக்கு வெறும் நடந்து வந்து நாங்களாம் வந்து பிரமிச்சு பார்த்துருக்கோம். சினிமா ஒரு மாஸ் மீடியாங்க ஐயா. ஸோ எல்லாருக்கும் நீ நடிக்கிறியா கேட்டால் ஒன்றையும் ஆனும். கேமரா பிடிக்கிறேன்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டோம், இல்லைங்க லைக் நான் ஒர்க் பண்ணுறியா ஒர்க். ஆனால் நடிக்க வர மட்டும் கண்டிப்பாக அப்படின்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நடிக்கத்தான் அதை உள்வாங்கி அந்த பிரதிபலிப்பு வெளியே கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டைரக்டர் சார் சொல்லிட்டு போயிருப்பாங்க, நான் உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்துக்கு நான் சொல்லிடுவேன், இதான் செய்யுங்க, அம்மா கீழே வந்து அடிபட்டுட்டாங்க, ஒரு உயிருக்கு போராடுறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகும் போது இந்த கல்யாணத்துலேருந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீ கல்யாணம் தாலி கட்டிட்டு எங்கள் அம்மா வந்து பார்க்க போகிறேன், இந்த மனதில் தான் இருக்கணும், நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க, இதுக்கு முன்னப்பி நடந்து கிடையாது, நமக்கு போனோம் சாவுங்க அப்படின்னு செத்த மாதிரி போயிடும். எப்படி நீங்கள் முன்னப்பின்ன செத்தான் தெரியும், முன்னப்பின்ன செத்துருந்தா தான் சுல்கான எப்படி இருக்கும் தெரியும், நம்ம செத்ததே கிடையாது. அப்போ இதெல்லாம் உள்வாங்கி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐயா. இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம் நடிக்கிட்டான். ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக தெரியும் தான், அவர் என்ன நடிச்சு சம்பாரிச்சிட்டார் பெருசா, அவர் கார் பங்களா வாங்கியிருக்காரு, எவ்வளோ 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 சம்பாதிக்க தெரியுமா, அந்த அந்த இடத்துக்கு வரது இவ்வளோ கஷ்டப்படுவாங்க யாருமே தெரியாது. இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதான். அதுவும் அவர் ஹீரோவாக வந்து சஸ்டெயின் பண்ணுறப்பார், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னென்னா மக்கள் கூட கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஐயா. நம்ம கனெக்ட் ஆகி நம்மளை பிடிக்கணும், முதல்ல நம்மளை பிடிச்சா தான் நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே கருத்து சொல்லுவாங்க, எல்லாருமே அழகான விஷயத்தில் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப சிறந்த என்னோட நடிகர்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க கனெக்ட் ஆகிருக்கே மாட்டோம். ஏன் காரணம் முடியும்னா அதை சொல்கிறேன், இந்த சோல் அப்படி சொல்லுவாங்க சினிமா, சினிமா எங்களோட பெரிய சோல். எனக்கு நாங்கள் தெரிஞ்சதுக்கான காரணமே சினிமா, இல்லைன்னா நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். அப்போ இந்த மாஸ் மீடியாக்குள்ளே போய் ஏதாவது ஒரு சீன் பண்ண மாட்டோமோ அப்படி ஆசைப்பட்டது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே மாறி 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 இன்றைக்கி சினிமா எங்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கு. மைமும் சினிமா ரெண்டு கண்கள் இருக்குது, ரெண்டுமே எனக்கு அழகான தொழில், என்னை வாழ வைக்கிற விஷயம் ரெண்டு தான். அதனால் சினிமாக்குள்ளே வரணுன்றது அடிப்படையாக இருந்த ஆசை தான். அதுக்கு முன்னோட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மைம். நான் மைம் ஷோ பண்ண சொல்ல ஜி மாறி முடிச்சு சார் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு நல்லா இருக்கும் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. எனக்கு சினிமானே தெரியாது முதல்ல. சரிங்க சார், கண்ணும் கண்ணும் என்னோடய முதல் படம். பிரசன்னா தான் எங்கள் ஹீரோங்க ஐயா, சிறந்த நடிகர் பிரசன்னா, நல்ல மனிதர் உண்மையிலே. அப்போது முதல் நாள் ஷூட்டே வந்து மாடி மேலே நின்று கீழே லெட்டருக்கு எடுத்துன்னு தரேன், இதான் சொல்லணும். இதை சொல்லுறதுக்கு எனக்கு 13 டேக் போச்சு. கீழே லெட்டருக்கு எடுத்துன்னு தரேன்டா மச்சான், கீழே லெட்டருக்கு என்ன மச்சான் அப்படின்னு ஃபஸ்ட்டு கீழே லெட்டருக்கு எடுத்துனேன், கீழே லெட்டருக்கு எடுத்துன்னு தரேன், என்ன கீழே போகுது நல்ல பெருசாக சொல்லு, கீழே லெட்டருக்கு தான் எடுத்துன்னு தரேன், ஏன் கத்துற அப்படின்னா எப்படி சொல்லுறதுனே புரியாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா ஜி மாறி சார் தான். என்ன ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் இல்லை, அது ரொம்ப அழகான விஷயம் உண்மையிலே. அதுக்கு ஜி மாறி சாருக்கு என்றைக்கும் நன்றி சொல்லணும். தப்போ ரைட்டோ ஒரு விஷயத்தை நாங்கள் துவங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அந்த அதுக்கப்புறம் படமே பண்ண கூட முடிவு பண்ணிட்டேன். ஓ, ஏன்னா தியேட்டர் படத்தில் எங்களுக்கு ஃப்ரீடம், பெரிய ஃப்ரீடம் இருக்கும். சினிமா படத்தில் ஃப்ரீடம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வாங்கி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த கலத்தளத்துக்குள்ளே இருக்கணும், அந்த கதை தலையத்தை மட்டும் வெளியே போகக்கூடாது. அந்த கதை தளம் என்னமா இருக்கோ அதுக்கு என்ன மூடு பிடிச்சிருப்போம், இப்போ யார்கிட்ட பேசுவோம், இத்தனை விஷயம் ஒன்றா நடக்கணும். ஆனால் ட்ராமாவில் அப்படி கிடையாது, மைமில் அப்படி கிடையாது. நாங்கள் நடிக்கிறது தான், நாங்கள் என்ன நடித்தாலும் ஹாப்பியாக நடிப்போம். ஏன்னா வெளியே இந்த பார்க்க சொல்ல எனக்கு தெரியும் எப்படி இருப்போம் அப்படின்னு, இந்த சீனோட டெப்த்து தெரியும். அப்போ ஈஸியாக கன்வே பண்ண முடியும். அதனால இந்த மைம் சினிமா ரெண்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் சினிமா நடிக்கிறது கொஞ்சம் சுலபமாச்சு, அவ்வளோதாங்கய்யா. நீங்கள் நடிக்க வந்தாச்சு, நடிக்க வந்ததுக்கப்புறம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் நடிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி வந்தீங்களா, இல்லை அமைஞ்சதெல்லாம் அப்படி தானே? ஒரு வில்லன் கேரக்டர் இல்லை, வில்லன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். எனக்கு தெரியும் ஹீரோ பண்ண முடியாது அப்படின்னு, அது ரொம்ப அழகாக இருக்கணும் முதல் விஷயமே, தலையாட்டத்தை பார்த்தா ஆமாங்க. அப்படி இல்லை, இல்லைங்க அப்படி இல்லை, எனக்கு வில்லன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்பியாரையா ரொம்ப பிடிக்கும், பிரகாஷனா ரொம்ப பிடிக்கும், ரகுவரன் சார் ரொம்ப பிடிக்கும். இவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் சினிமாக்குள்ளே வந்தோங்க ஐயா. நம்பியார் சார் வரை ஒரு நல்ல மனிதரை பார்த்துருக்கே முடியாது, அவங்கள மாதிரி வில்லத்தனமான ஆட்களும் பார்த்துக்க முடியாது. ஒரு உருவத்திலையும் ஒரு பண்ணுற சேட்டையும் சேகையும் நிறைய விஷயங்கள் இருக்கும்.
அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிவார். ஒரு படத்துக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்க, ஒன்று ஹீரோ, இன்னும் இல்லை வில்லன். இவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக தெரியும், ஹீரோ ரொம்ப அழகாக தெரிவாங்க. வில்லனுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துட்டே இருக்கீங்களோ ஹீரோ ரொம்ப அழகாக தெரிஞ்சிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நடிக்கிறது நிறைய ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஹீரோ காட்டு ஹீரோவை காட்டு ரொம்ப கஷ்டம். ஹீரோ வந்தால் நீங்கள் ரொம்ப நல்லவெல்லாம் நடிக்கணும், நிறைய விஷயம் பண்ணணும், அது நியாயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வில்லனை வந்து நியாயப்படுத்துறது ரொம்ப ஈஸி. இன்னொரு நடிகை நடிக்கிறதுக்கான திறமை இருக்குது, நடிக்கிறதுக்கான தளம் கிடைக்கிறது நமக்கு. தளத்துக்கான விஷயம் தான். நம்ம என்ன சொன்னாலும் உருவத்தின் வழிபாடும் சரிங்க, உள்ளத்தின் வழிபாடும் சரிங்க, இதில் ரெண்டும் கனெக்ட் பண்ணிக்கணும். இது கூட வாய்ஸை கனெக்ட் பண்ணிக்கணும், இது கூட சிந்தனை செயல்படிக்கணும். இந்த சிந்தனைக்கு ஒரு செயல்பாடு இருக்கும், இந்த செயல்பாடை கனெக்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் ஒரு நடிப்புக்கான விஷயமே. இந்த நடிப்புக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வில்லன் ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் ஒரு வார்த்தை தான் பேசலாம், ஆனால் நிறைய அடிக்கலாம். அந்த மீட்டர் தள்ளி போய் நடிக்கிற விஷயம் தான். அடி நீங்கள் வந்து பார்த்தீங்க, பார்த்தோன்னே அண்ணா சாப்பிட்டியா கேட்டு பாருங்க, சாப்பிட்டியா தண்ணா கேட்டுறேன் நான் அப்படி நின்று சாப்பிட்டேன் அவ்வளோதான் சொல்லியிருப்பேன். இப்போ என் கண்ணு எவ்வளோ வேலை பார்த்துருக்கும், இதுக்கு என்னென்னா இப்போ ஈரோ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படி நான் இவ்வளோ தான் இருக்கேன். அப்போ என் நடிக்கிறது நிறைய இடம் கிடைக்கும், அதனாலேயே எனக்கு வெளியில் ரொம்ப பிடிக்கும். ரகுவன் சார்லாம் வந்து என்ன சொல்றேன், இந்த வாய்ஸ் ஒரு அப்படி அப்படி எவ்வளோ இடத்துல தள்ளி போயிருக்கும். ஆமாம் ஆமாம், அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. வா உள்ள வான் சொல்கிறதுக்கு அப்படி இருப்பார், அந்த வா அப்படி அது வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும். ஆமாம் ஆமாம், அவங்க எப்போ வான் சொல்ல போகிறாங்க நீங்கள் கட் பண்ணி போட தான் தெரியும். ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப அழகான விஷயமே அது. ஓகே சார், இப்போது நீங்கள் வில்லனாக நடிச்சிட்டு இருக்கும் போது உங்கள் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் வந்தாலும் அந்த யூனிக்னஸ் அது தெரியும். ஸோ நிறைய பேர் நான் விமர்சனத்தில் தான் படிச்சிருக்கேன், மைம் கோபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அது மாதிரி வருது, அந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்லேருந்து வருது அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சினிமாவுக்கு ஒரு பெரிய பலமாக அமையணும்னு நினைக்கிறேன். தம்பியா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் எவ்வளோக்குள்ள தியேட்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள மக்களோட கனெக்ட் ஆகும், ரிசல்ட் உடனே கிடச்சிடும். நிறைய கதாபாத்திரங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, நிறைய கதாபாத்திரத்துக்கு டீட்டெயில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு இந்த உடல் மொழி இப்படி தான் இருக்குன்னு வச்சுல, இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம்ல, அந்த பாடி லாங்குவேஜுக்கு இந்த வாய்ஸ் ரோ பண்ணி பார்த்துட்டு போனாங்க. அங்கே வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா ஒரு நூறு வரிசை இருக்கும், அந்த 100வது வரிசையில் நீங்கள் காது கேட்கணும் அப்படின்னு சொல்லி உறக்க பேசியிருக்கோம். அப்போ என் ஊக்கல் கடை பிரிச்சிருப்பேன், அதுக்கு அசைவை பெருசாக வச்சுருப்பேன், ப்ராடாக பண்ணியிருப்பேன். சினிமாவுக்கு உள்ள நடித்தா போதும், நான் தியேட்டருக்கு உள்ள நடிக்கணும். அப்போது இயக்குனர் சொல்லுவாங்க, ஜாஸ்தி நடிக்கிறேன் சார் கம்பெனிக்குங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இன்னும் கம்பெனி மீட்டருக்குள்ள வாங்க சார் மீட்டருக்குள்ள. மீட்டர் நடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, மீட்டரை தாண்டி நடிக்கிறது கஷ்டம். இந்த லெவல் 1லேருந்து 10 வரைக்கும் பிரிச்சிங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு படம் பண்ணுங்கயா, அந்த படம் வந்து தெலுங்கு படம், ஒரு கதையை நரேட் பண்ணணும் தெலுங்கில். நான் நடித்து முடிச்சோன்னு சார் இது இயக்குனர் மாதிரியே இருக்குது, ஒரு டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுவாரோ அப்படி தான் கதை வேணும். அந்த ஃபீல் வேணால் இவர் வந்து ஒரு கேங்ஸ்டர், பெரிய கேங்ஸ்டர் அப்படி பண்ணணும் அப்படின்னா லெவல் 3 போய்க்கிங்கண்ணா, லெவல் 3 பண்ணோன்னு இல்லைங்கண்ணா லெவல் 7 போய்க்கிங்கண்ணாங்க, லெவல் 7 போன லெவல் 9 வச்சுக்கணும் அப்படின்னு. இப்போ என் கை காலெல்லாம் பெருசாக பிராண்டாக பிரச்சனை ஆகும், அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது காரணம் என்ன, தியேட்டர்லேருந்து வந்ததுனாலங்கய்யா எங்களுக்கு எவ்வளோ பிராடாக பண்ண முடியும் பண்ண முடியும், எங்களால் எவ்வளோ சுருக்கி பண்ண முடியும் பண்ண முடியும், நீங்கள் டைலாக்கே பேசாமல் நடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற காரணம் என்னன்னா தியேட்டரில் மட்டும்தான் நினச்சி. அந்த தியேட்டர் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து, அது காரணம் என்னோடய ஆசான். எங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ, எங்கள் மாலிக் சார் தான் எனக்கு முதல் முதல் மைம் கற்றுக் கொடுத்தவங்க, அவங்களுக்கு தான் காலம்புள்ள நன்றி சொல்லணும். அதே மாதிரி எங்களோட தமிழையா ரெண்டு பேர், என் பள்ளி பருவத்தில் வந்து எங்களை மேடை ஏற்றி எங்களை அழகுபடுத்தலை ரெண்டு தமிழையா, அவங்கள எங்களை அழகுபடுத்தாமல் இருந்தாங்கன்னா நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். ஸோ அந்த துவக்கம், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு குரு கிடச்சிது, அதுக்கப்புறம் அவங்க கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ என் தம்பிமார்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுக்கு தியேட்டர் தான் முக்கியத்துவமே. இன்றைக்கி சினிமாவில் நான் மைம் கோபியா அப்படி தெரியறதுக்கான காரணம் என்னன்னாங்கய்யா, என் மைம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான். அதனால் என் கடவுள் கிருபையில் அதில் நான் சஸ்டெயின் பண்ண ஆசனால அந்த கலையே எனக்கு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்துருக்கு. நீ எதை நேசிக்கிறாயோ அதுவாக மாறுவாய், அதுக்கான விஷயம் தான் தம்பியா. எனக்கு மைமை தவிர இது தெரியாது, அதான் உண்மை ஆக்சுவலாக. ஏன்னா வேறு எங்கேயாவது போய் வேலை பார்க்க சொன்னாலும் வேலை பார்க்க தெரியாது, ஏன்னா என்னோடய முழு எண்ணமும் முழுசாக தான் இருக்கிறேன். அப்போ மைம் மட்டும் தான் எனக்கு தெரியுமே, வேறு எந்த வேலையை பார்த்து வேலையாக தான் தெரியும். இதில் பார்த்து உணர்வு தெரியும், உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அதை நம்மளை எலிவேஷன் போய் கொண்டு நிறுத்தி வைப்போம், சொல்லுவோம் கோபுர வாசலில் போய் நிறுத்தி வைப்போம், இல்லை கோபுரத்து மேலே கொண்டு நிறுத்திப்போம். நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறத பொறுத்தா இருக்குது, அந்த நேசிப்பு தான் அது காரணமே. இப்போ இன்ன வரையுமே இந்த மைம் கோபி அப்படின்ற ஒரு நடிகருக்கு தீனி போட்ட மாதிரி ஒரு கேரக்டர் வந்துச்சா, இல்லை இது மாதிரி கேரக்டர் நான் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஒரு நடிகனுக்கு எப்பொழுதுமே முற்றுப்புள்ளியே கிடையாதுங்க, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓகே போதும்ப்பா அப்படின்னாலே போச்சு. எனக்கு அப்பா நான் பயங்கர பிஸியாக இருக்கேன்ப்பா, எனக்கு எதுக்கு பார்த்து அப்படின்னா அது நம்மளை விட்டு போயிடும். எங்களோட வேலையும் சாவர வரைக்கும் நடிச்சுட்டே இருப்பேன், புது புது கதாபாத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் பண்ணாத கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் பண்ணணும், பண்ண கண்ணா கதாபாத்திரத்தை திருப்பி பண்ணாலும் அது வேரியேஷன் கூட ஆசைப்படுவேன் தம்பியா. நிறைய மெனக்கெடுவோம் நாங்கள், நாங்கள் ஜஸ்ட் லைக் நேரத்தில் போய் நிற்கவே மாட்டோம். ஒரு சீனுக்கு நிற்க போகிறோம், டைலாக் பேப்பர் வாங்கணும், படித்த மக்கப் பண்ணணும், ஓகே டேன் போலாமா அப்படி அப்படி கிடையாது.
இதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன இந்த இந்த கேரக்டர் எங்கேருந்து வந்திருக்கும் இதோட பின்புலம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல தம்பியா இருக்கும் எங்கே பிறந்து வளர்ந்துச்சு அப்போ நடைமுறை பேச்சு எப்படி இருக்கும் அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாமே மாறி இருக்கும். சாதாரண ஒரு காஃபி சாப்பிட்றதும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்றது எப்படி சாப்பிடுவோம் டீ கடையில் கொஞ்சம் சாப்பிட்டா அப்படி சாப்பிடுவோம். இது இனி இதுதான் இப்போ சாதாரண குடிக்காத ராயல் குடிக்காத ரெண்டு இருக்கு. இப்போ ரெயிலி குடிக்கிறவங்க எப்படி பேசியிருப்பான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கை இப்போ பிசைஞ்சிருக்கும் பல்ல கடிச்சிருப்பாங்க அப்படியே வாய் குலை சாப்பிட்டியா ஏய் நடல் ஏறது கொஞ்சம் தப்பாத்துக்கு இது பயங்கரமாக இருக்குல்ல எப்பயும் ராயல் குடிக்க சொல்ல வச்சுன்னு இந்த ரெண்டுக்கும் வேற ஒரு கிராஃபிங்கய்யா இந்த கிராஃபை பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் நீ எடுக்கிற டீட்டெயிலாக இருக்கட்டும் இதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும். சின்ன விஷயமா தான் தெரியும் ஆனால் ஸ்க்ரீன் பாக்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும். கேமரா வந்து பயங்கரமான விஷயங்க நீங்கள் என்ன பண்ணலாம் காட்டி கொடுத்துருவோம் நான் இங்கே சொரியூசில் காட்டி கொடுத்துருவோம் நான் சின்னதாக அப்படி நாக்கா ரோல் பண்ணலாம் காட்டி கொடுத்துருவோம் இப்படி சொரியூசில் காட்டி கொடுக்கும் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவோம். அப்படி ஒரு விஷயம் தான் இந்த கேமரா. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நடிக்கிறது வந்து இயல்பாக இருக்கணும் முதல் விஷயமே அந்த கேமரா ஏமாற்றவே முடியாது. இதை தாண்டி என்னை இயக்குற இயக்குநர்கள் என் கூட நடிக்கிற சக நடிகர்கள் எல்லாருமே பிரம்மாண்டமான மக்கள் அது கூட நம்ம விட்டால் சொல்ல பிரம்மாண்டமாக தெரியறதுக்கு நிறைய உழைக்கணும். அந்த உழைப்புக்கான ஊதியம் தான் நீ சிறந்த நடிகனாக இருப்பேன் உழைக்கலைன்னா இருக்காது. உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன மைம் வைஸாகவும் படங்கள் வைஸாகவும் ஃப்யூச்சர் பிளான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய போயிட்டு இருந்தா நீ கேட்டீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லைன்னா அது வந்து பிச்சு வந்துட்டோம் என்ன கதாபாத்திரம் பண்ண ஆசைப்படுறேன். இது வரைக்கும் நான் ஒரு பண்ணாத ஒரே ஒரு கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சமான கதாபாத்திரம் தெய்வ குழந்தையாக பண்ணணும் ஒரு ஆசை ரொம்ப நாள் சூப்பர். ஏன் அப்படின்னா நான் நிறைய ஷோ பண்ணுவோம் நிறைய குழந்தைகள் பண்ணுவோம் இந்த தெய்வ குழந்தைகளோட நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய தெரியும் எனக்கு நான் உங்களோட நிறைய பழகியிருக்கேன். ஸ்டுடியோவில் என் தம்பி செல்ல தம்பி ஒருத்தர் இருக்கேன் கரண் தம்பியாக அவன் எங்களோட பெரிய மோட்டிவேட்டர் அப்படின்னா நாங்களாம் எப்போல்லாம் சுமந்து போகிறோமோ அவன்கிட்ட பார்த்தேன்னா நாங்கள் அவட சந்தோஷமாகிடும். அவன் மனசில் போய் கிடையாது எந்த ஒரு தவறான விஷயங்கள் பேச மாட்டான் எல்லாருமே பெரிய அன்பு கொடுப்பான் லவ் மட்டும் தான் எதிர்பார்ப்பான். அவனுக்கு பிடிச்சமான ரெண்டே விஷயம் தான் ஒன்று பிரியாணி இன்னொன்று விஜய் அண்ணா. இதை தவிர இந்த உலகத்தில் நீ என்ன கொடுத்தாக மாட்டான் நீ கோடி ரூபா கொடுத்தாலும் பெருசாக தெரியாது. விஜய் சாருடைய ஃபோட்டோ கொடுத்து ஒரு சீடி கொடுத்தாரான்னு அப்படின்னு சொன்னால் போதும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவோம். தம்பி என்ன பிரியாணி வேணும் இப்போ நியூ இயர்க்கு அவனுக்கு வந்து நான் ட்ரீட் கொடுத்தாக்க ஸோ தம்பி என்ன சாப்பிட்றீங்க பிரியாணி என்ன பிரியாணி சிக்கன் மட்டனா சிக்கன் பிரியாணி தந்தூரி ஆஃப் அவனுடைய அவனுடைய பெரிய சந்தோஷமே அதுதாங்க. ஸோ இந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பு மட்டும் தான் எதிர்பார்க்கும். அவனா என்னென்னா அவங்களோட ஒருத்தர நடக்க முடியாது ஒருத்தர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கு கற்றுக்கொடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். படம் நடிச்சு ஹீரோ நடிச்சிட்டாங்கய்யா ஓ சந்தோஷம் சார் படத்தில் வந்து இன்னும் ஒரு படம் நடிச்சாங்க அந்த படம் வந்து வந்து தெரியும் தெரியும் ரிலீஸ் ஆக அந்த படம் வெளியே வந்து தியேட்டருக்கு போயிருந்தேன்னா தம்பி கண்டிப்பாக நேஷனல் அவார்ட் வாங்கியிருப்பான். ஓ சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தெய்வ குழந்தை ஹீரோ நடிச்சிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பான் அன்னைக்கு கற்றுக் கொடுத்த எல்லாருக்கும் இன்னும் நான் வச்சிருப்பான். சூப்பர் சூப்பர் எனக்கு வந்து கரண் வந்து லெவலில் டிகிரி முடிச்சிட்டாங்க பாஸ்கெட்பால் பிளேயர் ஒலிம்பிக் விளையாடுவா சூப்பர் அதான் சொன்னேன் அவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்தே கிடையாது என் கூட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகிருக்கேன் நான் அவங்க கூட ட்ராவல் ஆகிருக்கேன். எனக்கு கரனுக்காக நாங்கள் என்னென்னா பண்ணுவோம் எங்கள் டீம் மக்கள் எல்லாருமே சரி என் தம்பிமார்கள் எல்லாருமே கரன் தான் முன்னோடு அவன் தான் முன்னோடி அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சூப்பர். அதனால வந்து அந்த கதாபாத்திரம் பண்ண ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி அதான் மைம் வைஸாகவும் என்னென்ன அடுத்த ப்ராஜெக்ட்ஸு திரைப்பட வைஸாகவும் எவ்ரி இயர் நாங்கள் ஷோ பண்ணுவோம் தம்பியா மானு ஷோ பண்ணுவோம் பெரிய ஷோ பண்ணி அதில் வர ஃபண்டு எடுத்து படிப்பு செலவுக்காக நிறைய படங்கள் கொடுப்போம். அதை தாண்டி ஃப்ளைட்டில் போக மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு தெய்வ குழந்தையில கூப்பிட்டு போன ஒரு வாட்டி பிறவியிலே பார்வையில்லாத தம்பிங்கிற 23 பேரை கூட்டு போயிருப்போம். அதை தாண்டி இந்த வாட்டி பிறவியிலே பார்வையில்லாத குழந்தைகளையும் அதை தாண்டி நாட்டோட முதுகெலும்பு சொல்லக்கூடிய விவசாயிகளை கூப்பிட்டு போகணும்னு ஆசை. சூப்பர். அது மோகன் தம்பியா வந்து அன்னைக்கு வந்து கேட்ட பிறகு எங்கள் ஊரில் எல்லாரும் விவசாயத்தை மறந்துட்டு எல்லாரும் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இந்த நாட்டோட முதுகெலும்பே அவங்க தான். இன்னைக்கு தங்கத்தோட வேலை ஏறி போச்சுக்கீங்க அதை பற்றி யாரும் பேசவே மாட்டோம் ஆனால் வெங்காயத்தோட விலை ஏறிச்சுன்னா உடனே பேசுகிறோம் உடனே அதுக்கான விஷயங்கள் போராட்டம் நிறைய நடக்குது. ஏன் விவசாயி தான் நமக்கு நிறைய கொடுக்கணும் அவங்களுக்கு தான் ஒரு 30,000 ரூபா கொடுத்து ஒரு சவரன் சங்கம் வரும் ஒரு 300 ரூபா கொடுத்து ஒரு சில வெங்காயத்தை வந்து நம்ம யோசிக்கிறோம். ஏன் அப்படின்னா அது அழியாத பொருள் அப்படி இருக்கும் எப்போ தேவைன்னா வச்சுக்கலாம் அப்படின்னா வெங்காயம் அழிவிடும் அப்படி நம்பி அதனால தான். ஆனால் நம்ம உடலுக்கு உள்ளே இல்லை அப்படின்னா அந்த வெங்காயம் இல்லைன்னா நிறைய அழிவு நம்ம நோக்குவோம். உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே இது நான் சொல்லுங்க என் மேன்மக்கள் சொன்ன மக்கள் எல்லாமே. ஸோ இந்த விவசாயிகளை கூப்பிட்டு போனோம் இதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னா நாங்கள் சமீபத்தில் ஷோ பண்ணோம் ஃபாதர் லூயி பிலிப் ஃபாதர் அவங்க தான் வந்து டான் பாஸ்கோ ஸ்கூலோடைய சிவிஎஸ் ஸ்கூலில் இருந்து அவங்க தான் பிரின்சிபலாக இருக்காங்க ரொம்ப சிறந்த மனிதர்
உங்களோட பழக செலவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னென்னா எதுக்கும் நோ சொல்லவே மாட்டாங்க. அந்த குழந்தைய கூட்டு போகணும் அப்படின்னு உடனே ஷோ பண்ணு, பா பண்ணலாம், நல்லா கூப்பிட்டு சார் என்ன பண்ண சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க எப்போதுமே எப்போ போனாலும் எப்போ போனாலும் சந்தோஷத்தோட வரவேற்பாங்க எங்களை எல்லாருமே. அவங்க ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஒரு விஷயம் பண்ணணுங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடு நடந்திருக்கு. இது மைம்கான இந்த வருஷம் ஷோ வந்து ஜான்பியா மார்ச் நடக்குதுங்கய்யா. இங்கே சென்னையில் பண்ணுறோம், அப்புறம் பெங்களூரில் பண்ணுறோம், மும்பையில் பண்ணுறோம், அப்புறம் கோயம்புத்தூரில், அப்புறம் திருச்சி, இந்த அஞ்சு இடத்துல பண்ணுறோங்கய்யா. எல்லாம் ரெண்டு ரெண்டு மாதம் தள்ளி பண்ணுறோம். இந்த ஷோ ஒரு ட்ராவல் ஆகுதுங்க. இதை தாண்டி யூகேயில் ஒரு ஷோ பண்ண போகிறோம், அப்புறம் யூஎஸில் ஷோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் துபாயில் ஷோ பண்ணுறோங்க. இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓவர். இப்போ நாங்கள் ரெடி ஆகிறதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ ஜனவரி ஆரம்பிச்சிச்சு, ரிகர்சல் ஆரம்பிக்க போகுது. இப்போ ரிகர்சல் போன வாரம் ரிகர்சல் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை தாண்டி நிறைய படங்கள் நடித்து வச்சுருக்கேன். அந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது. பிழைன்னு ஒரு படம் இல்லை, ஆமாம், அந்த படம் முடிஞ்சுங்க. அந்த படம் நல்லா வரவேற்பு, நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு தகப்பனாக நடிச்சிருக்கேன் நானும் சார்லி அண்ணா. விமர்சன ரீதியாக கூட அந்த படத்துக்கு நல்ல ரொம்ப நல்ல படம். இன்னைக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு, படிப்பு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கும், ஒரு தகப்பன் தாய் தகப்பன் எப்படி இருக்கணும் அப்படி, பெற்றோர்களுக்கான ஒரு படம், நல்ல படம், சமுதாய நோக்கத்தோட நல்ல படம். அதுக்கு இயக்குநர் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ராஜவேல் கிருஷ்ணா தம்பிக்கும், ப்ரொடியூசர் ஐயா தாமோதர சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் மோகனண்ணா எங்களுக்கு கோ டைரக்டர், அவங்க தான், அவங்க தான் டைரக்டர், அவங்க தான் பட்டுக்கோட்டை மோகனண்ணா சொல்லுவாங்க, மோகன சொன்ன மாதிரி அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க நிறைய விஷயங்களை, ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அதை தாண்டி இப்போ வர போகிற படங்கள் வந்து பரபரப்பரம்னு ஒரு படம் போதுங்க, அப்புறம் காவல்துறை நண்பன் அப்படி ஒரு படம், அன்புள்ள கில்லி இது மாதிரி, அப்புறம் கிளாப்பு இது மாதிரி நிறைய படங்கள் வந்து அப்படியே வரிசையில் இருக்குது. தெலுங்கு படம் பண்ணுறேன், இந்தியும் பண்ணிட்டுருக்கீங்கய்யா, மலையாளம் முடிஞ்சது, ஒரு ஒரு படம் இன்னொரு மலையாள படம் பண்ணுறேங்க. கடவுள் கிருபையில் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கய்யா லைன் அப்பில். சூப்பர்ண்ணா. இந்த 2020 உங்க நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ரெண்டு கண் சொன்ன மயம் திரைப்பட நடிகர் ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்ட்டு நாங்கள் மூன் டிவி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இந்த நல்ல நாளில் எங்கள் கூட கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. மூன் டிவி நிலையத்தாக்கு பெரிய வாழ்த்துக்கள்ங்க. இந்த நாள் சிறந்த நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பொங்கல் இனிய பொங்கலாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையிலே பெருமகிழ்ச்சி. இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக தெரியாது இருக்குது, எப்படி போகிற நல்ல படத்தான் இருக்குது. இந்த நேரம் எங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறந்த நேரம். இந்த நாட்கள் நான் பதிவு வாழ்ந்த ஒரு நாட்களாக இருக்கும். யார் மனசையால் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் புண்படுத்த மாதிரி பேசியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒரு நடிகரையும் தாண்டி ஒரு சமூகத்துக்கு மேலே ஒரு அக்கறையுள்ள மனிதராக தான் இந்த மைம் கோபியை நம்ம பார்க்குறோம். அவர் இந்த வருஷத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்ன்ட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்.